எங்கடா வயசான அவரை பார்த்தா வயசானவர் மாதிரியா இருக்கு. நான் தான் இப்ப கிளைய மாதிரி இருக்கேன், லூஸ் பிட்டிங் பேண்டை போட்டுக்கிட்டு. அவர் பாருங்க, டைட் ஜீன்ஸ் ப்ளூ கலர்ல போட்டு ஒரு அரக்கை சட்டையை போட்டுக்கிட்டு கும்முன்னு அப்படி வந்து நிக்கிறாரு. பயந்துட்டேன் நான். இவர் தான் நான் ஏஎல் ராகவன் முன்ன கல்லும் கனியாகுங்கிற படத்துல நடிச்ச அதே முகம் என்ன அப்படியே இருக்கு பாருங்க. அடே அப்பா பாட்டு பாருங்க, இது மாதிரி குரல்கள் வந்து இன்னும் அப்படியே தக்க வச்சிருக்கதான் பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் நேற்று பேசின குரல் இன்னைக்கு வர மாட்டேங்குது. காரணம், அன்னைக்கு பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்குலாம் பாருங்க 18 பிள்ளைங்க எப்படித்தான் பெத்தார்னு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. கேட்டாக்க எல்லாம் அவன் கொடுக்கறதுதான் அப்படிங்கிறாரு. மேல கைய காமிச்சு 18 பிள்ளைங்க அப்படி பாரு. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா 18 பிள்ளைய பெத்து கும்முன்னு உட்காந்துருக்காங்க. எப்படி பாட்டி பெத்தீங்க, உண்மையிலே நீங்க தான் பெத்தீங்களா இல்ல எங்கே போய் அள்ளிட்டு வந்தீங்களான்னு கேட்டா, ஏண்டா அது என்ன மணலாம் அள்ளிட்டு வர்றதுக்கு, பூரா நான் பெத்ததுடா. இன்னைக்கு அப்படி ஒரு பெண்ணு 18 புள்ள பெக்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. காரணம், 3 மாசம் ஆனோடனே டாக்டர்கிட்ட போய் செக்கப். அவரு அப்பர் ஸ்கேனிங், லோயர் ஸ்கேனிங், இந்த ஸ்கேனிங், அந்த ஸ்கேனிங், எக்ஸ்ரே, ஒயிரே, ஜெட்ரே வேற எடுப்பாரு. எல்லாம் எடுத்துட்டு, இப்போதைக்கு என்னையால் அவ்வளவு கிளியரா சொல்ல முடியாதுமா பொசிஷன். இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சுதான் ஆக்சுவல் பொசிஷனை என்னையால சொல்ல முடியும். பேபி கொஞ்சம் பெண்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த புள்ள அப்படியே பாக்கு. என்ன அது, என்ன கம்பியா பெண்டா இருக்குதுன்னு சொல்றாரு. பொசிஷன் அவ்வளவு சரியில்லை அப்படின்னா அந்த பொண்ணு இப்படியே பார்த்துட்டு, போதும்டா ஐயா இது ஒண்ணு போதும்டா, இன்னும் 18 எங்க போறது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அந்த பழைய பெரியவங்க 10 மாசம் ஆனோடனே வீட்டும்னா ஒரு குதிரை வண்டி வந்து நிற்கும், பாட்டியை கூட்டிட்டு போவாங்க டெலிவரி. அடுத்த 10 மாதம் கழிச்சு கரெக்டா குதிரை வண்டிக்காரங்க வந்து நிப்பாரு, சவாரி ஒண்ணு இல்லையா அப்படிம்பாரு. உனக்கு எப்படா தெரியும், நீ சும்மா இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியாது சும்மா இருியா அப்படின்ட்டு. அப்படி ஒரு வாழ்க்கை அவ்வளவு எளிமையா இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி நினைச்சு பார்க்க முடியல. மனவா பாடினாரு பாருங்க, கிக்கு ஏறுதேங்கிற பாட்டுல, கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே, அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே, இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. உங்களுக்கு எனக்கும் பர்த்டே தெரியும், யாருக்காவது டெத் டே தெரியுமா? உங்க கோயில்கள்ல எங்க கோயில்கள் எல்லாம் கூப்பிட்டு குறிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சாக போற தேதி இதுதான். யாராவது உட்காந்து லியோனி நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் சந்திச்சோன்னா, வாயா எப்ப குறிச்சிருக்காங்க உனக்கு, செப்டம்பர் 12 குறிச்சிருக்காங்க அப்படியா, உனக்கு அக்டோபர் 9 அப்படியா, சாகர தேதியுமா 9, உன் வாழ்க்கையே இப்படி போச்சு அப்படிமா. டே சும்மாடுறா, என்னைய விட நீ அயோக்கிய போய் 1 மாசம் உயிரோட இருப்பியா நீ அப்படி நினைச்சிட்டு, அந்த செப்டம்பர்ல சாக வேண்டியவன் ஆகஸ்ட்லயே செத்து போயிருவேன். வாழ்க்கை வாழ்க்கையா இருக்குமா, நடக்கிற காரியமா அது? அதுக்கிடையில நம்ம வாழ்க்கையில யாருக்கு என்ன நன்மை செஞ்சோம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, ஒரு பாட்டு, இவர் பாடின பாட்டு தான் புது பாட்டு மாதிரி இருக்கு. சண்டே பிக்சர், மண்டே டியூஸ்டே, வென்ஸ்டே ட்ராமா அப்படின்னு அன்னைக்கே கல்லூரி மாணவர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, யாரோ ஒரு 5 பேர் ரோட்டில் பண்ண சிலுமிசம்னால சரிகாசா என்ற ஒரு பெண் அவமானப்பட்டு இறந்து போனாங்க. அதனால ஒரு அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க, கல்லூரி மாணவர்கள்லாம் இப்படியே போகுது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி. அந்த பேசாம 10,000 ரூபா 3 மாசம் எங்க அப்பே செலவுக்கு 10 ரூபா தான் கொடுக்குறாரு, நான் எங்க போவேன் 10,000 ரூபாய்க்கு, போயிட்டு போகுதுங்க நமக்கு என்ன, அதுக்கு பாட்டுக்கு போட்டும்டா. பஸ்ல எல்லாம் தொங்குறதுக்கு ஆளே இல்லை, கல்லூரி மாணவர்கள் சீட்ல இப்படியே உட்காந்துருக்கு. புத்தம் சரணம் கச்சா என்ன சட்டம் கடுமையாயிருச்சாங்க. அதை புடிச்சோன்னா உடனே குப்புன்னு அப்படியே உட்காந்துருச்சு. உண்மையிலேயே அந்த பாட்டை கேட்கும் போது ஆசையா இருக்கு, அருமையான பழைய பாட்டு. காரணம், இன்னைக்கு மாணவர்கள் அப்படி இருக்காங்க, அதுகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு பையன் திடீர்னு அவங்க அப்பாவை காலையில கூப்பிட்டாங்க, வாப்பா என்ன செக்ஸ்னா என்னப்பா அப்படின்னா, என்னது என்னடா காலையில செக்ஸ்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அது என்னன்னா மகனே, ஆண்கள் பெண்கள் ஆதாம் ஏவாள் அப்படின்ட்டு 1 மணி நேரம் பாடம் நடத்திட்டாரு. எதுக்குடா கேட்ட அப்படின்னா, அப்ளிகேஷன்ல ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு கேட்டேன் அப்படின்னா. அது அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணணுமா? ஆமாப்பா, நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன், செக்ஸ்னு கேட்டிருந்தாங்க, அதுல என்ன எழுதுறேன்னு தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க 1 மணி நேரம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இத்தனோண்டு இடத்துல எப்படி இவ்வளோத்தையும் எழுதுறது அப்படின்னா.
ஏண்டா இதை முதலே சொல்ல வேணாமா? எங்க சொல்ல விட்ட நீ? கேள்வி கேட்டோன்னா கதையை ஆரம்பிச்சா கதையும் ரொம்ப நல்லா இருக்கும், நானும் பேசாம இருந்துட்டேன்றாங்க. விசப்பையில் இன்னைக்கு இருக்க அந்த பொடியன்ஸ் இருக்காங்களே, பயங்கரமா இருக்கான். காரணம், அவனுக்கு ஏகப்பட்ட அறிவு ரிசோர்ஸ் எக்கச்சக்கம், டிவி அது இது எல்லாம் பார்க்குறான். ஒரு நாள் வீட்டில் வந்து ஒரு அசிங்கமான படம், இங்கிலீஷ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போட்டான் அசிங்கமான சீன். அவங்க அப்பா, டே ஐயோ, குடும்பமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை போட்டுறாங்க, ரிமோட் வர்றா ஆஃப் பண்ணணுன்ட்டு ஆஃப் பண்ண போனார். மகன் கூப்பிட்டு, விடுப்ப அது சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னா, உனக்கு எப்புறம் தெரியும், நேத்தே போட்டாங்க அப்படின்னா. என்னது நேரத்தை போட்டாங்களா? டெய்லி போடுறாங்கப்பா, நீ என்னவோ இன்னைக்கு வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி. அவங்க அப்பா நெத்தியை கொண்டு போய் செவுத்தில் அடித்தார். நாட்டில் நடக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான், நடக்காது அல்ல. அதனால் அன்னையிலேருந்தே இளமைக்கும் முதுமைக்கும் போராட்டம் தான். வீட்டில் அப்பாவுக்கு மகனுக்கு எங்கேயாவது ஒத்து போன குடும்பம் உண்டா? அப்பா மகன் இந்த அப்படியே தான் இருப்பாங்க. யாரா, யாரடா முறைக்கிறேன், எங்கள் அப்பா என்ன வாரியா அவரை என்னை சுதந்திரமாகவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அப்பாவுக்கும் மகனுக்கும் வில்லன் கதாநாயகன் வீட்டில். அதனாலதான் எங்கு பார்த்தாலும் இளமைக்கும் முதுமைக்கும் போராட்டம். இப்ப பாருங்க, ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டுல எது ஜெயிக்குதுன்னு இப்ப என்னால சொல்லவே முடியல. நீங்க ரெண்டுக்கும் சமமா கைதட்டிருக்கீங்க. இது எதுக்குன்னா என்னை மெண்டல் ஆக்குறதுக்கு. நீ எப்படி தீர்ப்பு சொல்லுவன்னு பாப்பேன். என்ன மெட்ராஸ்லயே நீ மெரினா பீச்சில் சுண்டல் விற்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையா இருக்கீங்க நீங்க. இப்ப அடுத்து இளமையிடமிருந்து ஒரு பாடல் வருகிறார். இளமையின் அணியிலிருந்து ஒரு